ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அன்யூஸ்டு க்ளோத்ஸ் அப்புறமா தூக்கி போடக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு சின்ன சின்ன ரீயூஸ் ஐடியாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்மள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குர்த்தாஸோ சாரீஸோ நைட்டியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு குர்த்தா எடுத்துருக்கிறேன். அது கூடவே நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஷால், ஷால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட் கலராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே ரெண்டு பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குர்த்தாஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து நம்மளுடைய ஷாலை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ சாக்லேட்டெல்லாம் நம்ம சாக்லேட்டுடைய பேப்பர் எப்படி இருக்கும், ரேப்பர், ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஷாலுக்கு சென்டரில் இந்த கிளாத்தை வச்சு, அதாவது ரெண்டு சைடும் அந்த பார்டர் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ சென்டரில் இந்த கிளாத்தை வச்சு இந்த ஷாலையுமே நல்லா டைட்டாக நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு, ரெண்டு கார்னரையும் செக்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துருக்குறோம். ரப்பர் பேண்ட் வேண்டாம், லேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து நல்லா கலர்ஃபுல்லான லேஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய மினி குஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து சோஃபா அல்லது பெட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மசாலா பாக்ஸ், எம்டி மசாலா பாக்ஸை இதையுமே நம்ம எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான டபுள் சைட் டேப் போட்டு நம்மளுடைய டோரோ அல்லது பீரோ இந்த மாதிரி இதில் நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொட்டு பேக்கெட் எல்லாத்தையும் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற சாம்பிராணி பாக்ஸ், இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை தூக்கி போட்டுறாமல் இதையுமே நம்ம வந்து அண்டர் ஷெல்ஃப், மினி அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசராக தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இதை நம்ம ஷெல்ஃப் கடையில் டபுள் சைட் டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷெல்ஃப்லேயும் ஒட்டலாம் அல்லது கிச்சன் கவுண்டர் டாப் கீழேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஷெல்ஃபில் தான் ஒட்டி காமிச்சிருக்கேன். இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லைட்டர், சிசர், நைஃப் இதெல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை எங்கே வச்சோம் அப்படின்னு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த டிப்பும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாம் குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதை நம்ம தூக்கி போட்டுறாமல் இதையுமே சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், அதாவது காஸ்மெட்டிக் திங்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிற காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஸ்மெட்டிக் திங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வியர் பண்ணுற இயரிங்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இயரிங்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.